நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ட்ரிங்க் செய்ய போறோம். இந்த ட்ரிங்க் என்ன, ஏன் இது வந்து வித்தியாசமானது எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஹலோ மேடம். ஹாய் மீனா மேடம். இன்னைக்கு வந்து நம்ம ருசிய ருசியில என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு ஒரு பீனட் பட்டர் மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம் வித் சாக்லேட் ஃப்ளேவர். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து அப்ராட்ல பாத்தீங்கன்னா வெரி வெரி ஃபியூ ரெஸ்டாரண்ட்ஸ் தே சர்வ். அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த கிளாசிக் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க சர்வ் பண்றாங்க. ஸோ அது ரொம்ப நாளா நிறைய பேர் அது எப்படி பண்றாங்க ஆசைப்பட்டு ஃபைனலி தே வி ஹவ் ஃபவுண்ட் தி ரெசிபி. அது எப்படி ரொம்ப ஃபியூ ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் இந்த ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுல என்னென்ன ஆட் பண்றாங்க, எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து சாக்லேட் பீனட் பட்டர் மில்க் ஷேக் இல்லையா? ஆமா. ஸோ ஐ திங்க் எல்லாமே வந்து யம்மி அண்ட் டேஸ்டி, வெரி டேஸ்டி. சாக்லேட் பீனட் பட்டர் மில்க் அண்ட் கொஞ்சம் திராட்சையும் ஆட் பண்ண போறோம். பீனட் பட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் இல்லையா, இது கம்ப்ளீட் மீல் சொல்லலாம். ஃப்ரூட் இருக்கு, சாக்லேட் வந்து இட்ஸ் லிட்டில் ஹெல்த்தி ஆல்சோ, டோட்டலா அவாய்ட் பண்ணாமல் மில்க் இருக்கு. இந்த ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசில் பில்டிங்க்லாம் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் க்ரோத்துக்கு. ஸோ லைக் டோட்டலி பார்த்தா இட்ஸ் ஹெல்த்தி ஷேக் ஆக்சுவலி. ஸோ ட்ரை பண்ணி பார்க்க. காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே கூட டைம் இல்லாத பண்றோம் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு மில்க் ஷேக் குடிச்சாலே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஒரு கரெக்ட் பாருங்க. சுகர் கிடையாது இதுல. ஓ ஆமா இல்லையா? ஆமா. ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்துக்கலாம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மில்க், ஐஸ் கியூப் பீனட் பட்டர், அந்த ரேசின்ஸ், அதாவது உலர்ந்த திராட்சையை வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் சூடு தண்ணியில், கொஞ்சம் பனானா, சாக்லேட் சிரப், அப்புறம் கார்னிஷ் சாக்லேட். இது நான் சுகர் ஆட் பண்ணல. இஃப் யூ ஃபீல் நம்மளுக்கு பிளாண்டாக இருக்கு டேஸ்ட்னு சக்கரை வேணும்னா ஹனி அந்த மாதிரி ஆட் பண்ணலாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. சரி கவலை இல்லைன்னா சுகர் பார்த்தீங்கன்னா பால், பால் வந்து காய்ச்சின ஆற வச்ச பால். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் சொல்லுவாங்க. இந்த சாக்லேட் சிரப் வந்து இப்பெல்லாம் வந்து ரெடிமேட்ல கிடைக்குது. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை, ரெடிமேட்ல கிடைக்குது. அண்ட் பீனட் பட்டர், பீனட் பட்டர் ஏற்கனவே நம்ம இந்த பகுதியில் வந்து எப்படி செய்யறதுங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குது, இந்தியன் பிராண்டும் சரி ஃபாரின் பிராண்ட்ஸும் கிடைக்குது. ஸோ பீனட் பட்டர் நீங்கள் கடைகளே வாங்கிக்கலாம், ஈஸியாக வந்து கிடைக்குது. ஸோ பீனட் பட்டர், சாக்லேட் சிரப், சாக்லேட் சிரப் கூட எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இல்லை இப்போ நீங்கள் இந்த மாதிரி கடைகளில் கூட வாங்கிக்கலாம். பீனட் பட்டர், சாக்லேட் சிரப், ஐஸ் க்யூப், காய்ச்சின ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் வாழைப்பழம் வேணும், அப்புறம் உலர்ந்த திராட்சை. இந்த உலர்ந்த திராட்சையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி அதை ஊற வச்சு ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி. அண்ட் ஃபைனலாக கார்னிஷிங்க்கு சாக்லேட், பார் சாக்லேட், எனி பார் சாக்லேட். ஆமாம், எனி பார் சாக்லேட், இது நம்ம இஷ்டம் தான். ஓகே. யூஸ்வலாக பார்த்தோன்னா மில்க் ஷேக் நம்ம மைண்ட் செட் வந்து வெனிலா சாக்லேட் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி. ஓகே. தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம்னா இப்போ நம்ம மிக்ஸியில் என்ன எதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக 1 கப் பாலுக்கு 1¼ கப் ஐஸ் க்யூப் எடுத்துனா சரியாக இருக்கும். மில்க், பால், கிரேப்ஸ். எப்பவுமே இந்த மாதிரி கிரேப்ஸை வந்து நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவோம், அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ரின்ஸ் இது பண்ணிவிட்டு அப்புறமா பாக்கியெல்லாம் ஆட் பண்ணலாம். ஓகே. இது ஒரு 2 tablespoons பட்டர் ஆட் பண்ணிட்டோம். வாழைப்பழம், ஒரு ஃபுல் பனானா ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும், வாட்டரியா இல்லாமல் திக்னஸ் கொடுக்கும். சாக்லேட் சிரப். ஜஸ்ட் ஒரு 2 teaspoons. ஓகே.
இப்போ அகைன் கிரைண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கால் கப் ஐஸ் கியூப், ஒரு கப் பால், உலர்ந்த திராட்சை அதை போட்டு அரைச்சோம். அது கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி போட்டோம், கொஞ்சம் சாக்லேட் சிரப், அதாவது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிரப் அண்ட் பீனட் பட்டர் அதுவும் 2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா இப்போ பாருங்க ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி வந்துருக்கு உங்களுக்கு. திக்க பனானா போட்டோடனே உங்களுக்கு நல்லா திக்னஸ் வந்துடும். ஓகே அண்ட் அந்த சாக்லேட் சிரப்னால ஒரு சாக்லேட் கலர், ஆமாம் கலர் நல்லா ரிச் கலர் இருக்கும். ஓகே so this is the drink is ready illaya chumba the garnishing kaga konja shavings panikalam chocolate mint putcha mint add panikalam. oh mint nalla irukuma idu nalla suit aagum chocolate and mint nalla suit aagum. oh okay so mint vandu eppadi and mint ingrada onnu illa pudina ilaigal da pudina and pudina ilaiya vandu chumba mela garnishing kaga panikalama ப்ளஸ் மின்ட் சிரப் கிடைக்குது இப்போ அந்த எசன்ஸ் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா ஆட் பண்ணி அதை வச்சு கிரைண்ட் பண்ணிடுவோம். ஆமாம் ஓகே வாவ் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அண்ட் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க வந்து ஒரு கோல்ட் காஃபின்னோ ஆமாம் இல்லையா சம்திங் வித் ஏதோ வந்து ஒரு காஃபி சென்ஸ் சாக்லேட் ஏதோ ஒரு நினைப்பாங்க. பட் இதில் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பீனட் பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தெரியாது. சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த என்னமோ இருக்குது அப்படின்னு தோணும் ஆக்சுவலி. ஓகே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும் போதே அப்படி தான் இருக்குது. நல்லா சில்லுன்னு ஐஸ் கோல்டாக இருக்குது. இது டேஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் எல்லா டேஸ்டுமே ஃபீல் பண்ண முடியுது. சாக்லேட் சிரப் அண்ட் பீனட் பட்டர் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டேஸ்ட் தான் அந்த வேர்க்கடலைங்கிறது. ஸோ அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட் ஒரு மில்க் ஷேக்ல நிஜமாவே வித்தியாசமா இருக்கு. ஸோ பீனட் பட்டர் அந்த 2 டேபிள்ஸ்பூன்ஸே கரெக்டா இருக்கும். ஒரு கப் பாலுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மெஷர் தான் சரியா இருக்கும். ஓவர் டோஸ் பண்ணக்கூடாது. ஸோ பீனட் பட்டர் நல்லா டேஸ்ட் பண்ண முடியுது அந்த அதோடைய அந்த ஃப்ளேவரை. கரெக்ட். அண்ட் அதே மாதிரி சாக்லேட் வாழைப்பழம் அவ்வளோ தெரியல. ஆமாம் இதெல்லாம் சேர்ந்து அது மாஸ்க் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அந்த வாழைப்பழத்தோட ஸ்மெல் அந்த ஒரு குழப்பு கூட அவ்வளோ பிடிக்காது. எனக்கு அந்த குழப்பே இல்லை. அந்த ஸ்மெல் கூட அவ்வளோவா தெரியல. கரெக்ட். ஆமாம் இல்லையா திக்னஸ் கொடுக்கும் ப்ளஸ் ஹெல்த்தி ஆல்சோ. அண்ட் கிரேப்ஸோட ஸ்வீட்னஸே இதுக்கு பத்தும் ஆக்சுவலி. சுகரே ஆட் பண்ணலாம். இதுவே போதும். ஐ திங்க் சுகர் தான் வந்து எக்ஸ்ட்ரா கேலரிஸே. இதெல்லாம் சுகர் அவாய்ட் பண்ண முடியுமா? நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதுல வந்து சுகர் வந்து அவாய்ட் பண்ணதுக்கான ஃபீலிங்கே இல்லை. அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். சூப்பர் மேம். ஒரு வித்தியாசமான மில்க் ஷேக், சாக்லேட் சிரப் அண்ட் பீனட் பட்டர் மில்க் ஷேக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு நிஜமாவே. சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த சாக்லேட் பீனட் பட்டர் ட்ரிங்க், சாக்லேட் பீனட் பட்டர் ஷேக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சாக்லேட் ஃப்ளேவருங்கும் போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு நெகட்டிவ் எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி